Hi friends, welcome back to our channel. This is Tamilum, Naanum. In the video, you can see that Madam Kanalaki birthday, so that's a surprise celebration. That Naanum and Tamilum planned money. Time is going to be a surprise celebrate plan money. So, cake is going to be a actually, I have a gift to my mother. I have a gift to my mother. I have a gift to my mother. I have a gift to my ஏன் பாத்தீங்கன்னா லைக் இப்ப பாப்பாவை பாத்துக்கிறதே கரெக்ட் டைம் எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால ஸோ வெளியே போக டைம் இல்லை என்னால் யோசிக்கவும் முடியல என்ன வாங்குறதுன்னு தெரில. ஸோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே வாங்கித்தரேன் அப்படின்னாங்க. அப்பயும் வேணும் கொஞ்சம் சேடானாங்க, இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன எதுவும் வேணும்னு கேட்கல, பட் இருந்தாலும் சரி நம்ம எப்படி அப்படியே விட முடியும். ஸோ ஓகே அவங்களுக்கு மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா பர்த்டேக்கு நம்ம எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னப்போ அப்போ வேறு கேட்டாங்க, அப்போ ஃபஸ்ட் பர்த்டேக்கு மட்டும்தான் எல்லாம் வாங்கி தருவீங்க. அதாவது மேரேஜ் ஆகி எங்களுக்கு லாஸ்ட் டைம் தானே ஃபஸ்ட் பர்த்டே, ஸோ ஃபஸ்ட் பர்த்டேக்கு மட்டும்தான் எல்லா செலிப்ரேஷனும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த ஊஞ்சல் ஒரு நிறையா வாங்கி கொடுத்தோம், அஞ்சாவது கிஃப்ட் பக்கம் வாங்கி கொடுத்துருந்தேன், ஃபோட்டோ ஃப்ரேமு ஊஞ்சல் அந்த மாதிரியே நிறையா வாங்கி கொடுத்துருந்தேன். பெங்களூர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஊஞ்சல். ஸோ அது அந்த ஸோ அப்போ ஓகே சேராக கேட்டாங்க, அப்போ ஃபஸ்ட் பர்த்டே மட்டும் தான் எல்லாம் பண்ணுவீங்களா, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டிங்களா, அதெல்லாம் பாப்பா வேறு வந்துட்டா அப்போ பாப்பாவை தான் கவனிப்பீங்க என்ன கவனிக்க மாட்டிங்களா அப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். நானும் சரி ஓகே ஆமாம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில என்ன வாங்குறேன்னு தெரில, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து கரெக்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் என் தம்பியும் போய் கேக் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக ஒரு ரெண்டு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நைட்டு ஒரு 12 o'clock கேக் கட் பண்ணும்போது வேறு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு சிங்கப்பூர் ஷாப்பிங் அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது, அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா கண்ணாடி, பட் ப்ளக் பண்ணோன்னா அதில் வந்து உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி எல்இடி லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே உள்ளே என்ன ஃபோட்டோ வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஃபோட்டோ வைக்கலாமா இல்லை வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி நாங்கள் ஃபோட்டோ வைக்கிறது ஐ மீன் எங்கள் ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஃபோட்டோ நிறையா இருக்குது, ஐ மீன் அந்த லாஸ்ட் பர்த்டேக்கு நான் ஒரு 7-8 ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். ஸோ அது வேணாம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டுவோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் உள்ளே. மேடம் இன்னும் பார்க்கல, ஃபோனில் ஃபோட்டோ இருந்தது. ஸோ லட்டு பிறந்து ஒரு 3 days கழிச்சு 3 days ஏன்னா பாப்பா பிறந்தோடே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் ஒரு 1 week கழிச்சு எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ வந்து பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ கடை இருந்தது, மறுபடியும் அங்கே போய் ரொம்பவே இருக்குதுங்க, மறுபடியும் அங்கே போய் ஃப்ரேம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரேம் இல்லை அந்த ப்ரிண்ட் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி, அதே சைஸுக்கு அங்கே உள்ள ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த சைஸுக்கு போட்டு கொடுக்க சொல்லிட்டு அதை வாங்கி மறுபடியும் அதை கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். வண்டியில் தான் வச்சுருக்கோம், மேடம் உள்ளே வந்தால் தெரிஞ்சிடும். சப்போஸ் மேடம் நான் ரொம்ப எதிர்ஷ்டம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வண்டிக்குள்ளேயே வச்சுருக்கோம். ஸோ அதுதான் மூச்சு வாங்குதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்ருக்காங்க, நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு வந்து ஓகே எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது, மீட்டிங் இருக்குது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து கந்தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி சர்ப்ரைட்டாக இருக்கட்டும், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு மெதுவாக வேறு பேச வேண்டியதாக இருக்குது. மைக்கு வேறு எங்கே வச்சோன்னு தெரில, வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ மைக்குன்னு தேடிட்டு இருக்க கேப்பில் தேடிட்டுருக்க டைமும் இல்லை, சாப்பிட்றதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். மேடம் கிட்டே கொடுக்கும்போது என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குங்கிறத மறக்காமல் ஒரு தம்பி கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொல்கிறேன். A few moments later. மணி 12 ஆயிடுச்சுங்க. மேடம் இப்போ தான் எழுப்பி பர்த்டே விஷ் சொன்னேன், சொல்லிட்டு லைட்டு போட்டு சொன்னதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மேடம் கேட்காம இல்லைனா தூங்குறேன் காலில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தூங்கிட்டுருக்காங்க பாருங்கள், லைட்டை போட்டது தெரியாமல் தூங்கிட்டுருக்காங்க. நான் போய் கேக் கட் பண்ணுறேன் வெயிட் பண்ண முதல்ல விஷ் பண்ணிட்டு சரி கேக் கட் வரலாம் அப்படின்னு சொன்னதும் கேட்காம அதை சொல்கிறதையும் கேட்காம மேடம் நல்லா இறந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தம்பி பக்கத்து ரூமில் இருக்கார், எழுப்பிட்டு வந்து கேக்கை கட் பண்ணுவான். கேக்கு ரெடி, உள்ளே போகலாம், மேடம் தூங்கிட்டு இருக்காங்க போய் எழுப்பலாம். பாருங்க பர்த்டே அன்னைக்கு மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹலோ எந்திரிங்கோ எந்திரிங்கோ மேம் எந்திரிங்க. கேக் 8 வரதுக்குள்ளே தூக்கம் கேட்குது, தூக்கம் அப்பா. குட் மார்னிங் எல்லாருக்கும், குட் மார்னிங் சொல்லுங்க. ஹாய் அவ்வளோதானா ரியாக்ஷன், எந்திரி எந்திரி டைம் ஆச்சு, நான் இன்னும் தூங்கவே இல்லை, கேக் கட் பண்ணிட்டு தூங்கணும் எந்திரி.
காலையிலையா? ஆமாம், காலையில் வேணும் இன்னொரு கேக் வாங்கி கட் பண்ணிக்கலாம். ஒழுங்கா எந்திரி. All yours, ma'am. Happy birthday to you. Padhya. Happy birthday to you. Party out of focus. Let's see what happens. Come on. Print on it. Anna, carry on. Put it over here. Everyone want to put. அப்படியே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் வாங்கியாச்சு. வாங்கறதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே வைக்கிறதுக்கு இன்னொரு இது வாங்கணும். வாங்கி டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டேன். எதுவுமே எழுதல. எழுதாம இருக்கு ஸ்டிக்கர். பாப்பா ஒட்டி கொடுத்தாரு. பர்த்டே வந்து கேட்டாரு. பர்த்டே சொன்னா ஒட்டி கொடுத்தாரு. சின்னவா இருக்குமா மிஸ் பண்ணிட்டு வாங்கி. ஆஃப்லைன் இருக்கு. Thank you.